எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புதன்கிழமை திருநாள் இது என்னாலை தாங்கி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த சித்திரை மாத தேய்புரை புதன்கிழமை திருநாள் எனும் அற்புதமான ஒரு நன்னாளை தாங்கி வருகிறது பொதுவாக புதன்கிழமை திருநாளில் சில விஷயங்களை நாம் செய்யலாம் அதுவும் இந்த சித்திரை மாத தேய்ப்பறை புதன்கிழமை திருநாளில் நாம் இந்த பதிவில் சொன்ன சில விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் நிச்சயமாலும் வீட்டிலே மங்காத செல்வம் எப்போதும் இருந்த வண்ணமே இருக்கும் அதாவது சொல்லுவோம் சில விசேஷ நாளில் வீட்டில் தீர்த்தத்தை தெளியுங்கள் இந்த தீர்த்தமாகப்பட்டதுல சில பொருட்களை அதாவது புனித பொருட்கள் சிலவற்றை போட்டு அதை மேலும் புனிதப்படுத்தி அந்த தண்ணீரை நம்ம வீடு முழுக்க தெளித்தோம் தொழில் செய்யக்கூடிய தொழிலகங்கள் முழுசும் தெளித்தோம் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத நன்மைகளும் ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் எப்போதும் குறையாத வண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அதுல இந்த நாள்ல கொஞ்சம் விசேஷமான முறையில் சக்தி கொண்ட ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து அதை நம்மளுடைய இல்லங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் ஆகிய அனைத்து இடங்களிலும் தெளித்து நாம் அற்புதமான நல்ல பலன்களை பெறலாம் இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா ஒரு செம்பு பாத்திரம் தேவை சில பேருனோட வீட்ல செம்பு பாத்திரம் இருக்காது அவங்க என்ன பண்ணலாம்னா கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கலாம் இதுல சுத்தமான பன்னீரை கொள்ளுங்கள் இந்த பன்னீர் கிடைக்காத பட்சத்துல சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்க ஒன்னு தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இதில் போட இந்த ரெண்டு மெயினான பொருட்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ரெண்டும் கூட்டுக்கலவையாக சேரும் போது பலன்கள் எண்ணிலடங்காமல் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் முதல் பொருள் என்னன்னா பச்சக்கல்பூரம் இந்த பச்சக்கல்பூரம் விஷ்ணு கடாட்சம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறது விஷ்ணு உடைய இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் வைத்தாலே போதும் ரொம்ப விசேஷம் பணம் குறையாதபடி வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த தீர்த்தத்தில் ஒரு சிறிய அளவுக்கு பச்சை கற்பூரத்தை சேர்க்க போகிறோம் இப்படி பச்சை கற்பூரத்தை சேர்த்த உடனே இதில் நம்ம வில்வ இலையை சேர்க்க போகிறோம் வில்வ இலை இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலைகளை சேர்த்தா போதும் அதாவது ஒரு ஒரு இலையில மூணு இலை இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்தா போதும் இப்படி வில்வே இலைகளை சேர்த்திட்டு இது ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நாம் அருகம்புள் உதவி கொண்டு அதாவது ஒரு நாலஞ்சு அருகம்புள்ள ஒன்றா சேர்த்தி வச்சுட்டு அந்த புல்லின் உதவி கொண்டு இந்த தீர்த்தத்தில் முக்கி நாம் வீடு முழுக்க தெளிக்க வேண்டும் எந்த நேரத்தில் தெளிக்க வேண்டும் இன்றைய தினம் மாலை வேளையிலே சூரியன் அஸ்தமிக்கும் அந்த சமயத்தில் அதாவது பிரதோஷ ஒரு நாலரை மணிக்கு மேல ஆறு மணிக்கு அந்த நேரத்துல மறக்காமல் தெளியுங்கள் அது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்களில் நீங்க செய்யலாம் வீடுகள்ல செய்யலாம் இந்த தீர்த்தத்தை இன்றைய புதன்கிழமை திருநாள்ல எங்கெங்கெல்லாம் தெளிக்கிறீர்களோ அங்கெல்லாம் குறையாத லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் நிறைந்த வண்ணமே இருக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை மறக்காமல் இன்றைய தினம் இந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி வீடு முழுக்க தெளியுங்கள் மங்காத செல்வத்தை எப்போதும் பெற்றிடுங்கள் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்